ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி அந்த கதையோட அடுத்த பகுதி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் வீடியோஸ் போட்டோடனே உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க நம்ம கதைக்குள்ளே போகலாம். அதுக்கப்புறம் வந்து என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, நான் வேலை கிளம்பி போகிறதுக்காக ரெடி ஆகிட்டு இருந்ததுக்கப்புறம் பக்கத்து வீட்டுக்கா வந்து கேட்டாங்க, இந்த மாதிரி வேலைக்கு கிளம்பிகிட்ருக்கியாப்பா அப்படின்னு சொல்லிட்டு. நான் சொன்னேன், ஆமாக்கா கிளம்பிகிட்ருக்கேன், இன்றைக்கி முதல் நாளுங்கிறதுனால கொஞ்சம் வந்து சீக்கிரமாகவே போகணுங்கிறதுனால கிளம்பிகிட்ருக்கேன் அப்படின்னதுக்கு, சரிப்பா, இங்கே நான் சொன்ன மாதிரி எங்கள் சொந்தக்கார பையன் வேலை பார்க்குறான், நீ அவனை வந்து கொஞ்சம் கேட்டுக்கிட்டேன்னா எல்லாம் உனக்கு தெளிவாக சொல்லுவான், அவன் ரொம்ப வருஷமாக வேலை பார்க்குறான் அப்படின்னு சொன்னாங்க. சரிக்கா, நான் கேட்டுக்கிறேன், நீங்கள் பார்த்துக்கங்கக்கா, அம்மாவும் பார்த்துக்கங்க, தங்கச்சி வந்து கொஞ்சம் பார்த்துக்கங்கக்கா, வந்தோடனே அம்மா வேணா வேலைக்கு இது போயிட்டு லேட்டாக தான் வருவாங்க அம்மாவும், அதனால் தங்கச்சி வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் நீங்கள் உங்கள் வீட்டில் கொஞ்சம் பார்த்துக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். சரிப்பா, நான் பார்த்துக்கிறேன், நீ அதெல்லாம் பற்றி இவங்களை பற்றி எதையும் நினச்சிக்கிட்டு இருக்காத, நீ வேலைக்கு போகிற, அதில் கவனம் செலுத்து அப்படின்னு சொன்னாங்க. சரின்னு சொல்லிவிட்டு நானும் வந்து கிளம்பி வந்துக்கிட்டு இருந்தேன். அப்போ தான் வந்து அங்கே போயிட்டு கடைக்கு முதல் தடவை போகிறதுனால எனக்கு கொஞ்சம் பயமாக தான் இருந்துச்சு. நம்மளே எந்த ஒரு வேலைக்கு போனாலும் முதல்ல போகிறப்ப நம்மளுக்கு கொஞ்சம் பயமாக தான் இருக்கும், என்னடா எப்படி என்னது அப்படின்னு கொஞ்சம் ஒரு மாதிரி தயக்கமாக தான் எனக்கு இருந்துச்சு. ஆனால் போனோடனே அந்த மேனேஜர் சார் வந்து ரொம்ப நல்லவர். என்னை பார்த்தோன்னே, வாப்பா ஏன் அங்கேயே நிற்கிற, இன்றைக்கி தானே உங்களை வர சொல்லியிருந்தாங்க, பாருக்கு சார் வர சொல்லியிருந்தாங்க, ஏன் அங்கேயே நிற்கிறவா அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் அழைச்சிட்டு போயிட்டு இங்கே சூப்பர்வைசராக ஒருத்தர் இருந்தார். அவர்கிட்ட கொண்ட இது மாதிரி இந்த பையன்தான் நீலேருந்து இது பண்ணுறாங்க, கொஞ்சம் எல்லாத்தையும் அவனுக்கு சொல்லிக் கொடுங்க, இன்றைக்கி ஒரு நாள் ஃபுல்லாக எதாவது எங்கே வைக்கணும் எப்படி என்னென்னு சொல்லிவிட்டு அதை பற்றியான விஷயங்களை சொல்லிக் கொடுங்கப்பா, இன்றைக்கி நாளையிலேருந்து நீங்கள் வந்து கண்டினியூ பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னதுக்கப்புறம், சரி சார் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரே என்ன அழைச்சிட்டு போனார். அங்கே நிறைய இந்த ஜாமான்லாம் வந்து எல்லாமே வந்து மளிகை பொருட்கள் எல்லாமே இருக்கிற இடம், எதாவது எந்தெந்த இதில் வைக்கணும், எப்போ வந்து அதில் சரியாக போனதுக்கப்புறம் எவ்வளோ பொருள் வந்து அதில் இது பண்ணி வைக்கணும், எவ்வளோ அளவு வைக்கணும் என்னன்னு சொல்லி எல்லாமே வந்து அவர் ஓரளவு எனக்கு சொல்லி கொடுத்தாரு. ஏன்னா ஒரு நாளில் எந்த அளவுக்கு சொல்லிக் கொடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு அவர் எனக்கு சொல்லிக் கொடுத்தாரு. எனக்கு ஓரளவு புரிஞ்ச மாதிரி தான் இருந்தது. ஏன்னா வந்து நம்மளுக்கு முதல்ல போகிறவங்க வாசி நம்மளுக்கு எல்லாமே உடனே வந்து எல்லாமே சரியாக தெரியும் அப்படின்னு சொல்ல முடியாது. நம்மளுக்கு ஓரளவு கொஞ்சம் பயத்தோடு இருக்கிற வாசி அவங்க சொல்கிற விஷயங்கள் எனக்கு ஓரளவு இதாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து சாப்பாட்டு டைம் வந்ததுக்கப்புறம் சாப்பிட்றதுக்காக ஒரு மூணு பேராக அப்படி இது பண்ணுவாங்க. அதில் போனப்போ வந்து நான் பக்கத்தில் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருந்தார். நீங்கள் தான் அந்த பக்கத்தில் எங்கள் கீதாக்க வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற பையனாப்பா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். ஆமாம், நான் எப்படி தெரியும் உங்களுக்கு, கீதாக்கா தெரியுமா? ஆமாம், உங்கள் பேர் தான் ராஜுன்னு சொன்னாங்களா உங்கள் சொந்தக்கார பையன். ஆமாப்பா, என்னோடய அத்தை தான் அவங்க, அப்பாவோட தங்கச்சி பொண்ணு அப்படின்னு சொல்லி சொல்லிகிட்டு இருந்தாங்க. அப்படியா? ஆமாம் சொன்னாங்க, கீதாக்கா சொன்னாங்க, நீங்கள் ரொம்ப வருஷமாக இங்கே வேலை பார்க்குறீங்க. ஆமாப்பா, நான் ரொம்ப வருஷமாக வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன். உங்கள் குடும்பம் மாதிரி தான் நானும், என்ன உங்களுக்கு அப்பா கிடையாது, எனக்கு வந்து அம்மா வந்து இது மாதிரி ஆகிட்டாங்க, அதனால் அதுக்கப்புறம் வந்து நானும் அண்ணனும் மட்டும்தான், அண்ணன் வந்து கல்யாணம் பண்ணிட்டு போனதுக்கப்புறம் நான் வந்து படிக்க எனக்கு அந்த அளவுக்கு வந்து இதாக இருந்துச்சு. சரின்னு சொல்லிட்டு வேலைக்கு வந்து சேர்ந்துட்டேன், 12th முடித்தோடனே வந்து சேர்ந்துட்டேன்ப்பா. அதுக்கப்புறம் இங்கே தான் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன். பழைய கடையில் கிட்டத்தட்ட 6-7 வருஷமாக வேலை பார்த்தேன். இப்போ புதுக்கடை இந்த இடத்துல பக்கத்தில் வீடு இருக்கிறதுனால இங்கேயே சரி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கேருந்து இந்த கடையிலேருந்து நான் வந்துக்கிட்டு இருக்கேன்ப்பா. இங்கேயே 2 வருஷமாக வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன். எனக்கு வந்து சொன்னாங்க, கீதாக்கா போன வாரம் கூட வந்திருந்தாங்க, என்கிட்ட எல்லா விஷயத்தையும் சொன்னாங்க, இது மாதிரி எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் வந்து பையன் வந்து சேர போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு கூட ஃபோனில் கூட சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. நான் கூட வரட்டும்க்கா, நான் வந்தோடனே பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிக்கிட்டு இருந்தேன். எனக்கு நீங்கள் வந்தோடனே எனக்கு தெரிஞ்சு போய்ட்டு நீங்கள் தான் அப்படிங்கிற மாதிரி நானே ஒரு முடிவு பண்ணிட்டேன். ஏன்னா வந்து எப்படியும் ஒரு 3 நாள் அந்த வாரத்துலேயே 2-3 பேர் வந்து வேலைக்கு சேர்ந்தாங்க, அதனால் நான் 2 பேர்டையும் கேட்டேன், நீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டேன். இல்லைன்னு சொன்னாங்க. அப்போ நீங்களாக தான் இருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் நானும் காலைல நீங்கள் வந்ததுலேருந்து பேசணும்னு முயற்சி பண்ணிகிட்டு இருந்தேன். வேலை கொஞ்சம் அதிகமாக இருந்ததுனால, ஏன்னா இப்போ வந்து பண்டிகை நாட்கள்னால கொஞ்சம் வேகம் வேலை அதிகமாக இருந்ததுனால என்னால் காலிலேருந்து பேச முடியல. அதோட நீங்கள் வந்தப்பயே வந்து பேசிகிட்டு இருந்தோன்னா சூப்பர்வைசர் மேனேஜர் பார்த்தார்னா ஏதாச்சும் சொல்லுவாங்க அப்படிங்கிறதுனால தான். இங்கே சேலரியெல்லாம் கரெக்டாக வந்து 5 தேதிக்குள்ளே வந்து கொடுத்துருவாங்க. சேலரியை பற்றிலாம் உங்களுக்கு எந்த இதுவுமே வேணாம்ப்பா, போனஸ் இந்த மாதிரியும் கொடுப்பாங்க உங்களுக்கு நீங்கள் செய்கிற வேலைக்கு ஏற்ற மாதிரி அப்படி இப்படின்னு அதெல்லாம் பற்றி சொன்னார். சரி நான் அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் வாங்க, என் வீட்டுக்கு ஒரு நாள் வாங்கப்பா, அடுத்த வாரம் வந்து எங்கள் அத்தை வரேன்னு சொல்லியிருக்காங்க, அவங்க
அவங்களோட நீங்கள் வேணால் வாங்க நம்ம பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. சரிண்ணே நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்து வேலையெல்லாம் பாருங்கள், ஏதாச்சும் வந்து உங்களுக்கு இதில் வந்து ஏதாச்சும் சந்தேகம் இருந்துச்சுன்னா என்கிட்ட வந்து நீ கேளுப்பா அப்படின்னு சொன்னாங்க. சரி சரி நான் கேட்குறேன், நீங்கள் ஒருத்தவங்க தெரிஞ்சது இருக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம்